உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் வைத்திய நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை. இலங்கையில் வேகமாக பரவும் ஒமிக்ரான் நாளை வெளிவருகிறது முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம் இன்றைய வானிலை. தடுப்பூசி வலு கட்டாயமாக செலுத்தப்படாது அசில குணவர்த்தன. மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண மாற்று யோசனை. புலமை பரிசல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. குறைந்த விலையில் கிடைக்கும் அரிசி சதோச விற்பனை நிலையங்களில். ஒமிக்ரான் திரிவு தீவிரமாக பரவி வரும் நிலையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் நீண்ட காலத்திற்கு அந்த பரீட்சையை நடத்த முடியாது என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை உரிய காலத்தில் நடாத்த தவறினால் சில வருடங்களுக்கு பரீட்சையை நடத்த முடியாத அபாய நிலை காணப்படுகின்றது என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் லக்குமார் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஒத்திவைக்கப்படக்கூடியவை எவை, ஒத்திவைக்கப்பட முடியாதவை எவை என்பதை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் அவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் இணையதளங்களில் கற்கும் மாணவ மாணவியருக்கு இணைய வழியில் கற்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்கனவே டெல்டா வைரஸ் பரவிக்கொண்டுள்ள நிலையில் அதனை விடவும் பல மடங்கு வேகமாக ஒமிக்ரான் வைரஸ் பரவுவதை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலைமை தொடருமானால் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நாடு முழுவதும் ஒமிக்ரான் வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார பணியகத்தின் பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்தஹிர தெரிவித்துள்ளார். எனவே கோவிட் 19 நோயாளர்கள் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது அமலில் உள்ள சுகாதார விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி புதிய சுகாதார வழிகாட்டல்கள் நாளைய தினம் வெளியிடப்படும் என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் கேமந்தஹிர தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலி, காலி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் சட்டங்களின்படி தடுப்பூசி வலு கட்டாயமாக செலுத்தப்படாது எனவும் அனுமதி படிவத்தில் கையொப்பமிட்ட பின்னரே தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற இணையதள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எந்தவொரு பிரஜைக்கும் கோவிட் தடுப்பூசியை வலு கட்டாயமாக செலுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு முன்னர் பெற்றோரின் அனுமதி பெறப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படக்கூடாது என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்களை அவ்வாறான குற்றச்சாட்டுகளை நிறுத்துமாறு தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சார விநியோக நெருக்கடிக்கு தீர்வாக தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான யோசனையை இன்றைய அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்ககே தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மின்சார சபை திங்கட்கிழமை அடுத்த வாரத்திற்கான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக இந்திய எண்ணெய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்திய எண்ணெய் நிறுவனத்தினூடாக இன்றும் நாளையும் இலங்கை மின்சார சபை நேரடியாக எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டார். அடுத்த வாரத்துக்கு மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். துண்டிப்பின்றி மின்சார விநியோகத்தை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2021 தரமாய்ந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களை விரைவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தரமாய்ந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களை ஒரு மாதம் 10 நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலமை பரிசல் பரீட்சை விடைத்தால் மதிப்பீடு பணிகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாடளாவிய ரீதியில் 2021 ஆண்டுக்கான தரமாய்ந்த புலைமை பரிசல் பரீட்சை 22 திகதி நடைபெற்றிருந்தது. இம்முறை தரமாய்ந்த புலைமை பரிசல் பரீட்சையில் சிங்கள மொழி மூலம் 25,5,562 மாணவ மாணவியரும் தமிழ் மொழி மூலம் 8,05,446 மாணவ மாணவியரும் பரீட்சைக்காக தோற்றியுள்ளதுடன் 2,943 பரீட்சை நிலையங்களும் பரீட்சையில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு கிலோ சம்பா அரிசியினை 128 ரூபாய் விற்று பெற்றுக் கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துலகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். புறக்கோட்டையில் அரிசி மொத்த வியாபாரிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இதன்போது அமைச்சர் வர்த்தகர்களுடன் கலந்துரையாடினார். சம்பா அரிசி ரூபாய் 100, நாட்டரிசி ரூபாய் 105, பச்சை அரிசி ரூபாய் 115 கிடைக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த அரிசியை சதோச விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்குமாறு ஒரு நுகர்வோருக்கு 128 ரூபாய் என்ற அடிப்படையில் 10 கிலோ அரிசியை வழங்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு விரைவில் பணிப்புரை வழங்கினார். ஏனி அரிசி வகைகளை 130 ரூபாய்க்கு குறைவான விலையில் வழங்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் வைத்திய நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை. இலங்கையில் வேகமாக பரவும் ஒமிக்ரான் நாளை வெளிவருகிறது முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம் இன்றைய வானிலை. தடுப்பூசி வலு கட்டாயமாக செலுத்தப்படாது அசில குணவர்த்தன. மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண மாற்று யோசனை. புலமை பரிசல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. குறைந்த விலையில் கிடைக்கும் அரிசி சதோச விற்பனை நிலையங்களில்.